அன்பு நேயர்களே, வணக்கம். இந்த பதிவிலே பரிகாரம் என்கிற விஷயத்தை பற்றி சில செய்திகளை பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றேன். இந்த பரிகாரம் அப்படிங்கிற விஷயம் எப்போ வரும் நம்முடைய வாழ்க்கையிலே என்று சொன்னால், ஏதாவது ஒரு கஷ்டம் வருது அப்படின்ட்டு வச்சுக்கிங்க, அந்த கஷ்டத்துக்கு நம்ம நிவர்த்தி தேடிப்போம், ஒரு சொல்யூஷன் தேடிப்போம். இந்த செயலை செய்தால், அல்லது இந்த கோயிலுக்கு சென்றால், இந்த கோயிலில் போய் அர்ச்சனை செய்தால், இல்லை இந்த தேவதையை வழிபட்டால், அல்லது இந்த காரியத்தை செய்தால் நமக்கு அது ரிவர்ட்ஸ் ஆகும், அது சரியாக போகும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பரிகாரம் செய்வதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது. இப்போ சில பேர் எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு சொன்னால், எக்கச்சக்கமாக செலவு வச்சிடுறாங்க. என்னுடைய நண்பர் ஒருவர், அவருடைய குழந்தைக்கு கல்யாணம் ஆகலை, ரொம்ப கஷ்டப்பட்டார். சென்னையிலே ஒரு ஜோசியர்கிட்ட கொண்டு போய் ஜாதகத்தை தந்தார். அவர் எல்லாம் பார்த்துட்டு ஒரு பரிகாரத்தை சொன்னார். அந்த பரிகாரம் யாராலையும் செய்ய முடியாது, பெரிய மகாராஜாக்களாலையும் செய்ய முடியாது. அதுக்கு எஸ்டிமேட்டே கிட்டத்தட்ட 6 லட்சம் 7 லட்சம் சொன்னார். அப்படிப்பட்ட யாகம் பண்ணணும், இப்போ அப்படி எல்லாமா தீரும்? அப்போ ஒருவன் ஏழையாக பிறந்து விட்டால் அப்போ அவனுக்கு பரிகாரம் பலிக்காதா? கஷ்டமுங்கிறது எல்லாருக்கும் தானே வருது. பெரியவங்களுக்கும் வியாதி வருது, பெரியவங்களுக்கும் வந்து வேலை கிடைக்காம இருக்குது, கொஞ்சம் பணம் உள்ளவங்களுக்கும் சில பிரச்சனைகள் வருது, ஏழைகளுக்கும் சில பிரச்சனை வருது. உதாரணமாக குழந்தை பிறக்காமல் இருக்குது, இந்த புத்திர தோஷம் அப்படின்னு சொல்கிறோம். இதான் பணக்காரங்களுக்கு மட்டுமா குழந்தை பிறக்காமல் இருக்குது, ஏழைகளுக்கும் சில பேருக்கு குழந்தை பிறக்கலையே, அப்போ அவங்க என்ன பரிகாரம் பண்ணுறது? இந்த பரிகாரம் பண்ணும்போது எப்படி பரிகாரம் பண்ணுறது? அப்போ பரிகாரத்தினுடைய தன்மை என்ன? காஞ்சி பெரியவர்கிட்ட போனோம்னா, சொன்னோம்னா, அவர் எப்பயுமே பார்த்திங்கன்னா பெரிய பரிகாரத்தையே சொல்ல மாட்டார். அது மகான்கள் தங்களுடைய உள் உணர்வினாலே சொல்வது. அதாவது நீங்கள் பிரபஞ்சத்திலிருந்து ஒரு சக்தி நமக்கு கிடைக்கும், அது சில உணர்வுகளை தூண்டும், அது அந்த நேரத்தில் அவங்களுக்கு சொல்லணும்னு தோணும். அதாவது யாருக்கு சொல்லணும்? சாந்தி பரிகாரங்கள் என்பது ஒருவனுடைய இடம் பொருள் ஏவலுக்கு உட்பட்டதாகவே இருக்க வேண்டும், அதுதான் முக்கியம் என்று தோஷ சம்ஹார மஞ்சரி என்னுட்டு அந்த நூல் அப்படித்தான் சொல்லுது. பெரியவர்களெல்லாம் சொல்லி இருக்கின்றார்கள், முடியாதவனுக்கு பரிகாரம் சொல்லாதே, அவனுக்கு எளிமையான பரிகாரமாக சொல். அதனால தான் பூஜையில் கூட பார்த்தீங்கன்னா, பெரிய பூஜை, பெரிய அபிஷேகம், பெரிய திருமஞ்சனம், பெரிய கோயில் கட்டுறது, இப்படியெல்லாம் சில பரிகாரங்கள் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு நாயன்மார் கதை எடுத்து பாருங்கள். பூசலாரன்னுட்டு ஒரு நாயன்மார், அவர் என்ன பண்ணார், அவர் தானே கோயில் கட்டிக்கிட்டார், தன்னுடைய மனதிலே கோயில் கட்டிக்கிட்டார். அதிலேயே பார்த்தீங்கன்னா அந்த கற்றளி, தன்னுடைய மனதிலே ஒரு தளியை கட்டிக்கிட்டார். அதில் சிவபெருமானை அவர் அமைக்கிறது என்ன, அதில் நந்தியை வச்சுக்கிறது என்ன, பிரகாரங்களெல்லாம் அமைக்கிறது என்ன, ராஜகோபுரம் கட்டுறது என்ன, எண்ணங்களாலே எண்ணங்களாலேயே அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான கோயில் கட்டிக்கிட்டார். ராஜா ஒரு கோயில் கட்டுறார். ஆனால் ராஜா கட்டின கோயிலில் சிவபெருமான் அன்னைக்கு இல்லை. யார் கோயிலில் போய் கும்பாபிஷேகத்துக்கு போனார் அவர்? பூசலார் நாயனார் தேதி வச்சு தனக்குத்தானே ஒரு கும்பாபிஷேகம் பண்ணிக்கிட்டார் இல்லையா, அங்கே போயிட்டார் கடவுள். பகவத்கீதையிலே இதைத்தான் கண்ணன் சொல்கிறான், எனக்கு ரொம்ப ஆடம்பரமான பூஜைகளெல்லாம் எதுவும் வேண்டியதில்லை, எனக்கு வேண்டியது ஒரு பழம் பத்திரம் தோயம், ஏதாவது ஒரு பழம், ஒரே ஒரு பழம் போகிறோம், ரெட்டை பழம் கூட சொல்லலை, ஒரு பழம் போகிறோம் என்கிறார். நீ உண்ணுகின்ற அந்த உணவிலே ஒரு கவளம் எடுத்து வைத்துக்கொள், நீ சாப்பிட்ற இல்லையா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி காட்டிட்டு சாப்பிடு, நான் பங்கு கேட்க மாட்டேங்கிறார். அப்போ பகவான் எதை நினைக்கிறார் என்று சொன்னால், எந்த அமைப்பில் பரிகாரம் பண்ணுறது? இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இந்த புத்திரன் தோஷமாக இருக்குது இல்லையா, அதாவது குழந்தை பிறக்காமல் இருக்குது இல்லையா, அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பரிகாரம் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. என்ன பரிகாரம் சொல்லணும்? அவங்களுக்கெல்லாம் ஒரு சிவனுடைய கோயிலில் ஒரு பெரிய யாகங்கள் பண்ணி, புத்திரகாமிஷ யாகம் மாதிரி பண்ணி, சிவனுக்கு அபிஷேகம் பண்ணி எல்லாம் செஞ்சு, வெளியில் வந்து ஒரு 1000 சிவனடியார்களுக்கு அன்னதானம் பண்ணினால் குழந்தை பிறக்கும் அப்படின்ட்டுலாம் நூல்களில் எழுதியிருக்கு. யாருக்கு இது? ஒரு கோடீஸ்வரனாக இருந்தால் பண்ணலாம். 1000 பேருக்கு சாப்பாடு பண்ணோன்னா எவ்வளோ பணம் தேவைப்படும்? ஒரு பெரிய கோயிலில் போயிட்டு மகாபிஷேகம் பண்ணணும்னா எவ்வளோ பணம் தேவைப்படும்? அப்போ அவ்வளவு இருந்தால் தான் அவனுக்கு சொல்லலாம். சரி, இதே ஒரு ஏழை, அவனுக்கும் வந்து குழந்தை இல்லாமல் போயிடுச்சு, இப்போ என்ன பதில் சொல்கிறது, என்ன சொல்கிறது? வர சிவராத்திரி அன்னைக்கு நீ போய் ஒரு கோயிலில் பூஜை பண்ணி, சிவாலயத்தில் போய் பூஜை பண்ணி, பிரம்மாண்டமாக பூஜை பண்ணி, நீ 1000 பேருக்கு அன்னதானம் போடுன்னு சொன்னால் அவனே அன்னம் இல்லாமல் இருக்கிறான், அவன் எப்படி அன்னதானம் பண்ண முடியும்? அப்போ அவனுக்கு அவ்வளோதானா, அவனுக்கு தோஷ பரிகாரம் கிடையாதா? இப்படி ஒரு சிக்கலான விஷயம் வருது இல்லையா. அப்போ அவனுக்கு ஒரு பரிகாரம் சொல், அது ரொம்ப எளிமையான பரிகாரம், அதுவும் நூலில் சொல்லப்பட்டிருக்கு.
நம்முடைய மகரிஷிகள் ரொம்ப நுட்பமான ஒரு தீட்சணத்தோடு இதை காட்டியிருக்கிறாங்க. அவங்களுடைய கருணை உள்ளமதிலே வெளிப்படுகிறது. அப்போது வறுமையில் இருக்கக்கூடிய ஒருவனுக்கு புத்திர தோஷம் அகல்வதற்கு எப்படி பண்ணணும்? ஒன்றும் பண்ண வேண்டியில்ல. அவன் சிவராத்திரி அன்னைக்கு கண் விழிக்கணும். அன்று சிவாலயத்தில் நடைபெறுகின்ற பஞ்சகால பூஜைகளிலே ஒரு பைசா செலவில்லாமல் போய் நிற்கணும். அந்த சிவபெருமானிடத்திலே தன்னுடைய தோஷம் அகல வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை பண்ணணும். இப்போ மறுநாள் காலையில் ஒரு கால்படி பச்சரிசி குருணை, உடஞ்ச குருணை அரிசி இருக்குது இல்லையா, அந்த நுணுக்கிய அரிசி பவுடர், அரிசி பவுடர், அதை கொஞ்சம் கால்படி கொஞ்சோண்டு எடுத்துக்கணும். ஒரு கைப்பிடி கூட எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு எறும்பு புற்று இருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு அந்த எறும்பு புற்றை சிவன் உறையும் கைலாயமாக கருதி கொண்டு என்ன பண்ணணும், அதனை சுற்றி கொண்டு வந்த பச்சரிசி குருணை முழுமையாக போட்டு வணங்க வேண்டும். இது ஒரு மாகேஸ்வர பூஜையாக மாறிடுது. அங்கே 1000 சிவனடியார்களுக்கு அன்னதானம் தந்ததும் இங்கே 1000 எறும்புகளுக்கு அன்னதானம் செய்ததும் ஒன்றா போயிடுது. ஏன்னா ரெண்டு உயிர்களும் காப்பாற்றப்படுகின்றன, ரெண்டுத்துக்கும் வயிறு நிறையுது. மனுஷனுக்கு வயிறு நிறையணும்னா நிறைய அவருக்கு வந்து அரிசி சமைச்சு சாப்பாடு பண்ணும். ஆனால் எறும்புக்கு சின்ன வாயு சின்ன வயிறு இல்லையா, ஒரு குருணை. ஆனால் ரெண்டுத்துலேயும் சமம் என்னன்னா இந்த எறும்பினுடைய வயிறும் நிறைகிறது, அங்கே அடியார்களுடைய வயிறும் நிறைகிறது. வயிறு நிறைவது என்பது இரண்டு உயிர்களுக்கும் சமமானது, உயிர்களிலே பேதம் கிடையாது. ஆகையினாலே இந்த தோஷ நிவர்த்திங்கிறது ரொம்ப இயல்பாகவே ஆயிடுது. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துடுது. இது பரம ஏழைக்கான ஒரு பரிகாரம். இங்கே என்னன்னா இந்த பரிகாரத்தை கொண்டு போய் பெரிய பணக்காரனுக்கு சொல்லாதேன்னுட்டு அதே சாஸ்திரம் சொல்லுது. அவர் கஞ்ச பிரபுவாக இருக்கிறாரு, அவர்கிட்ட போயிட்டு ஐயோ ரொம்ப செலவாகாமல் நான் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டெல்லாம் சொல்லலாம் இல்லையா. ஆனால் இந்த ஏழைக்குரிய பரிகாரத்தை பணக்காரனுக்கு சொல்லாதே, பணக்காரனுக்குரிய பரிகாரத்தை ஏழைக்கு சொல்லாதே. அவரவர்க்கு வைத்த சோறு அளவெடுத்து வைத்தது அப்படி என்பது போல் அவரவர்களுக்கு என்ன நிலையோ இதுதான் விரலுக்கேற்ற வீக்கம் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி பரிகாரத்தை பற்றிய சில நுட்பமான விஷயங்களையெல்லாம் நம்முடைய ஆன்றோர்கள் சொல்லி சென்றிருக்கிறார்கள். நீங்கள் அதை பெரியவர்களிடம் கேளுங்கள். அவரவர்களுக்கு உரிய பரிகாரத்தை அவரவர்கள் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் உங்களுடைய தோஷங்களெல்லாம் நீங்கி நல்ல விதமான வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும் என்பதுதான் இந்த பரிகாரங்கள் காட்டுகின்ற சூட்சுமங்கள். அதை தெரியாமல் நாம் புத்தகத்திலே படித்துவிட்டு அல்லது யாரோ சொன்னார்கள் என்று கடன் வாங்கி ஒரு பரிகாரத்தை செய்துவிட்டு அதிலே அவஸ்தைப்படக்கூடாது. அதே மாதிரி நம்மால் முடியாத ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்துவிடக்கூடாது. அது அந்த என்ன கஷ்டத்தை போக்கணும்னுட்டு செஞ்சோமோ அதை விட கூடுதல் கஷ்டத்தை வரவழைக்கிற மாதிரி ஆகிடும். இவைகளெல்லாம் நுட்பமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கென்று பெரியவர்கள் இருப்பார்கள், உங்களுக்கென்று குருமார்கள் இருப்பார்கள். அவர்களிடத்திலே சென்று அணுகி ஆலோசனை கேட்டு அதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள். உங்களுக்கு எல்லாம் வெற்றிகரமாக அமையும். வாழ்த்துக்கள்.